Dear students, welcome to online class with Hema. 8th Maths 4th chapter Life Mathematics. Exercise 4.1 la 10th sum. The ratio of boys and girls in a class is 5:3. 16% boys, 8% girls failed in an examination. Then find the percentage of past students. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 5:3 கொடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னா, பாய்ஸ் வந்து 5, கேர்ள்ஸ் வந்து 3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பாய்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கலாம். பாய்ஸ் பி, பி அண்ட் கேர்ள்ஸ் பி, கேர்ள்ஸ் பி ஜி. ஓகே, நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, பிஜின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா, இஸ் கிவன் ஆஸ் 5:3 ரேஷியோவில் எடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் என்ன, பி இஸ் டு ஜின்னா என்ன, 5:3. ஓகேவா? திஸ் இம்ப்ளைஸ் பி பை ஜி ஈக்குவல் டு 5:3. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேஷியோ 5:3, பி பை ஜி ஈக்குவல் டு 5:3 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு, 16% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்ட் இன் எக்ஸாமினேஷன். அப்போ ஃபெயிலியர் இன் பாய்ஸ் என்ன, ஃபெயிலியர் இன் பாய்ஸ்னால் 16%. அப்போ 16%னா என்ன, 16/100. ஓகே, இன்டு பி பாய்ஸ், ஸோ 16 பி/100. அப்புறம் ஃபெயிலியர் இன் கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபெயிலியர் இன் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 8% ஈக்குவல் டு 8/100 இன்டு ஜி ஈக்குவல் டு என்ன, 8G/100. இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன, பாஸ் இன் பாய்ஸ் என்ன, உங்களுக்கே தெரியும். 16% வந்து ஃபெயிலியர்னா, அப்போ என்ன, 100 - 16% என்ன, ஈக்குவல் டு 84%. ஓகே, அப்போனா 84 B/100. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ் இன் கேர்ள்ஸ், பாஸ் இன் கேர்ள்ஸ் என்ன, ஈக்குவல் டு எத்தனை, 100 - 8% ஃபெயிலர், 100 - ஃபெயிலர் பர்சன்டேஜை பண்ணால் வந்து இது என்ன, 92%, தட் இஸ் 92 G/100. இது வந்து ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, பி பை ஜி ஈக்குவல் டு 5:3. இதை வந்து ஏன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரம் ஏ என்னன்னா, ஃப்ரம் ஏ என்ன, பி பை ஜி அது ஈக்குவல் டு 5:3. ஓகேவா? ஃப்ரம் ஏ பி பை ஜி ஈக்குவல் டு 5:3. அப்போ ஆடிங் ஒன் ஆன் போத் சைட்ஸ், இது ரெண்டுத்துலேயும் ஆடிங் ஒன் ஆன் போத் சைட்ஸ், அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பி பை ஜி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 5:3 + 1. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் என்ன வரும், பி, ஸோ இது என்னன்னா, எல்சிஎம் எடுத்தோம்னா பி ப்ளஸ் ஜி பை ஜி ஈக்குவல் டு 5 + 3/3. ஓகேவா? இந்த எல்சிஎம் எடுத்தால் இங்கே 1 ஜி வரும், ஸோ இன்டூ ஜி, சேம் நம்பர் வித் நியூமரேட்டர், பி ப்ளஸ் ஜி, இங்கே 1 இருக்கும், 3 எல்சிஎம், 1 3 - 3, ஸோ 1 3 - 3, ஸோ 1 3 - 3, ஸோ இது என்ன, 5 + 3/3. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் பி ப்ளஸ் ஜி பை ஜி ஈக்குவல் டு 8:3. ஓகே, நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன வேணும், ஜி வேணும். அப்போ ஜி வேணும்னா என்ன பண்ணணும், 3 × B + G ஈக்குவல் டு 8G ஈக்குவல் டு 8G, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், திஸ் இம்ப்ளைஸ் ஜி ஈக்குவல் டு 3/8 B + G. ஓகேவா? 3/8, 3 இந்த 8 கீழே வந்துடும், பி ப்ளஸ் ஜி, ஜி ஈக்குவல் டு, அப்போ ஜி ஈக்குவல் டு 3/8 B + G. ஓகேவா? அதே மாதிரி சிமிலர்லி பி ஈக்குவல் டு என்ன, 1 - 3/8 B + G என்ன வரும், ஈக்குவல் டு, ஏன்னா பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 1, அப்போது 1 - 1 - B. ஓகே, ஜி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 1 - G.
அப்போ 1 மைனஸ் ஜி என்ன, 3 பை 8 பி பிளஸ் ஜி. அப்போ என்ன, இங்கே 1 இருக்கிறது அர்த்தம் 8, 8 மைனஸ் 3 பை 8 மைனஸ் 3 பை 8 இன்ட்டு பி பிளஸ் ஜி. அப்போ என்ன வரும்னா 5 பை 8 இன்ட்டு பி பிளஸ் ஜி. இது என்ன பி. அப்போ இப்போ தெரியுதா ஜி ஈக்குவல் டு என்ன, 3 பை 8 பி பிளஸ் ஜி. ஓகே, அண்ட் பி ஈக்குவல் டு 5 பை 8 பி பிளஸ் ஜி. ஓகே, இது வந்து 3 வச்சுக்கோங்க, இது 4 வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னது, இதுதான் வந்து ஜியும் பி உடைய வேல்யூ. ஓகே, அப்போ டோட்டல் பாஸ் என்னன்னா, டோட்டல் பாஸ் ஈக்குவல் டு பாஸ் இன் கேர்ள்ஸ் ப்ளஸ் பாஸ் இன் பாய்ஸ். பாஸ் இன் கேர்ள்ஸ் என்ன ப்ளஸ் பாஸ் இன் பாய்ஸ், பாஸ் இன் பாய்ஸ். அப்போது பாஸ் இன் கேர்ள்ஸ் என்ன, 1 + 2 ஈக்குவல் டு 1 + 2 என்ன, 84/100 பி ஒன் ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் 92/100 ஜி. ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஜி. அப்போ டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பாஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100. டோட்டல் பாஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன 84 பி பை 100 ப்ளஸ் 92 ஜி பை 100 டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, பி ப்ளஸ் ஜி இன்ட்டு 100. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட்டிங், அப்போ என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட்டிங் என்னது, சப்ஸ்டியூட்டிங் என்ன, ஜி ஈக்குவல் டு 3/8 பி ப்ளஸ் ஜி அண்ட் பி ஈக்குவல் டு என்ன 5/8 பி ப்ளஸ் ஜி. ஓகே, பி ப்ளஸ் ஜி இந்த அபவ் ஈக்குவேஷன், இந்த அபவ் ஈக்குவேஷன் என்ன வரும், இந்த அபவ் ஈக்குவேஷன் 84 பி பை 84 பி ப்ளஸில் என்ன பண்ணோம், 5/8 இன்ட்டு பி ப்ளஸ் ஜி. ஓகே, ப்ளஸ் 92 பை 100 ஜி ப்ளஸில் என்ன போடணும், 3/8 இன்ட்டு பி ப்ளஸ் ஜி. ஓகே, டிவைடட் பை பி ப்ளஸ் ஜி என்ன, அகெயின் இது போடுங்க, பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு டிவைடட் பை பி ப்ளஸ் ஜி இன்ட்டு 100. இப்போ இந்த பி ப்ளஸ் ஜி இதுக்கும் 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 வரும், ஸோ அப்போ தனியாக எழுதிக்கோங்க, 84 பை 100 இன்ட்டு 5/8 இன்ட்டு பி ப்ளஸ் ஜி ப்ளஸ் 92 பை 100 இன்ட்டு 3/8 இன்ட்டு பி ப்ளஸ் ஜி. ஓகே, டிவைடட் பை இங்கே ஒரு பி ப்ளஸ் ஜி வரும், இங்கே ஒரு பி ப்ளஸ் ஜி வரும், ஏன்னா பிகாஸ் பி ப்ளஸ் ஜி இஸ் காமன் டு தீஸ் டூ, ஸோ இன்ட்டு 100. இந்த பி ப்ளஸ் ஜியும் பி ப்ளஸ் ஜியும் கேன்சல் பண்ணிடுங்க, இங்கே பி ப்ளஸ் ஜியும் பி ப்ளஸ் ஜியும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 84 பை 100 இன்ட்டு 5/8 ப்ளஸ் 92 பை 100 இன்ட்டு 3/8 ஓகே இன்ட்டு 100. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், 84 × 5 = 420 டிவைடட் பை 800 ப்ளஸ் 92 × 3 = 276 டிவைடட் பை 800 இன்ட்டு 100. ஓகே ஈக்குவல் டு என்ன வரும், 420 + 276 என்ன வரும்னா 696 டிவைடட் பை 800 இன்ட்டு 100. தீஸ் டூ ஜீரோ டூ ஜீரோஸ் கெட் கேன்சல். ஸோ 8 வந்து 696 87 டைம்ஸ் போகும். ஸோ த பாஸ் பர்சன்டேஜ் என்னென்னா, பாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 87%. இது வேணால் டிவைட் பண்ணி காமிச்சிடுறேன், 696 டிவைடட் பை 8, 8 × 8 = 64, பேலன்ஸ் 9 போர்ஷன் ஆஃப் 6 = 7 × 8 = 56 0. ஸோ 87%. அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்,
ஸோ ரேஷியோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5:3, ஸோ பி பை ஜி 5:3 எடுத்துக்கோங்க. ஏ ஃபெயிலியர் இன் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க 16%, ஸோ 16 B/100. இது வந்து 8%னா 8G/100. பாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், 100 - 16%, ஸோ 84 B/100. இது பாஸ்னா 100 - ஃபெயிலியர், ஓகே, அதுதான் வந்து பாஸ். ஸோ இது 1, 2 வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஏ என்ன, பி பை ஜி ஈக்குவல் டு 5/3, ஓகே, இந்த ஏலேருந்து எடுக்கிறோம். ஸோ அப்போது பி பை ஜி ஈக்குவல் டு, அப்போ ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ்னா பி ப்ளஸ் ஜி பை 8/3 வருது. அப்போ 3/8 பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு ஜி. சிமிலர்லி இப்போ ஜி பின்னா என்ன, 1 - 3/8 பி ப்ளஸ் ஜி, ஹென்ஸ் பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 1, 1 - ஜி, ஸோ 1 - 3/8 இன்ட்டு பி ப்ளஸ் ஜி. இப்போ இது 8 LCM × 8, 8 - 6, ஸோ 5/8. ஜி வந்து 3/8 பி ப்ளஸ் ஜி, பி ஈக்குவல் டு 5/8 பி ப்ளஸ் ஜி. இதை வந்து 3, 4 மார்க் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க சம்மம் வந்து அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுட்டு அப்புறம் பார்க்காம போட்டு பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இட்ஸ் சம் பெருசுன்றதால். அப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் ஷீட்டில் காட்ட முடியல. டோட்டல் பீஸ் பாஸ் ஈக்குவல் டு பாஸ் இன் கேர்ள்ஸ் ப்ளஸ் பாஸ் இன் பாய்ஸ். அப்போ பாஸ் என்ன கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனு 84 B/100 ப்ளஸ் 92 100 G. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி ப்ளஸ் ஜி. பாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் பாஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 100. டோட்டல் பாஸ் என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 1 + 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி ப்ளஸ் ஜி இன்டு 100. அப்போ இந்த பி ப்ளேஸில் ஜி ப்ளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி ப்ளேஸில் இதுவும் ஜி ப்ளேஸில் இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணி இது இண்டிவிஜுவலாக பி ப்ளஸ் ஜி போடுறோம், கேன்சல் பண்ணுறோம். அப்படியே 5/8 மல்டிப்ளை பண்ணி போடுறோம், 3/8 மல்டிப்ளை பண்ணி போடுறோம், கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு 696 8 டிவைட் பண்ணால் 87%. தஃபோ பாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 87%. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.